ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். வெஜிடபிள் சூப் தான் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட்கான இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகினதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை நல்லா பட்டர்லேயே வந்து வதக்கிடலாம். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பட்டர்லேயே நல்லா வதக்கிடலாம். இதை ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கருக விடாமல் டக்கு டக்குன்னு பண்ணிடணும். அடுத்தது வெங்காயத்தாலோட அடிபாகத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்படி இது இல்லைன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிகளை சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், அதுக்கப்புறம் வேக வச்ச ஸ்வீட்கார்ன் 1/2 கப். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். அதிகமாக வேக விட தேவையில்ல. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா கடைசியாக கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட்கான ஒரு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்கார்ன் பேஸ்ட்டை இதோட கலந்து விட்டுடலாம். அடுத்தது ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஸ்டார்ச் எடுத்துட்டு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இந்த சூப்பில் ஊற்றிக்கலாம். இது வந்து சூப் திக்காகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க, திக்காயிடும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின வெங்காயத்தால் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.